சார் வணக்கம் சார், நான் ஃபார்மகேன் கம்பெனிலேருந்து வந்திருக்கோம் கோயம்புத்தூர். நம்ம டிவைஸ் பார்த்தீங்கன்னா சென்சார் பேஸில் இரிகேஷன் மாய்ஸ்டர் பேஸில் உரமும் தண்ணியும் செயற்கை நுண்ணுரமாக போகிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவைஸ் சொட்டு நீர் பாசனம் போட்டிருந்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட் இரிகேஷன் அண்ட் ஃபெட்டிகேஷன் ஃபுல்லி ஆட்டோமேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டிவைஸ் உங்களோட மோட்டரும் ஸ்டார்டரில் வந்து இதை கனெக்ட் பண்ணுவோம். இது பேர் வந்து வாட்டர் சென்ஸு. இது பார்த்தீங்கன்னா கிராப் சென்ஸ். உங்களோட கேட் வால் மேனுவல் கேட் வால் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் கேட் வால் பதிலாக இந்த மாதிரி சொலனைடு கேட் வால், இது சொலனைடு கேட் வால், இந்த மாதிரி சொலனைடு கேட் வால் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து மூணு சென்சார்ஸ் இருக்குது. இது வந்து மாய்ஸ்டர் சென்சார், இது டெம்பரேச்சர் சென்சார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி சென்சார். இதை வந்து நம்ம சாயலில் வைப்போம். 24x7 இது சாயலில் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போ வந்து வெப்பநிலை அதிகமாகி ஈரப்பதம் கம்மியாகுதோ அப்போ வந்து ஐஓடி மூலமாக இது கிளவுடுக்கு போகும். கிளவுடில் என்ன பண்ணால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், உங்கள் ஃபீல்டில் மழை பெய்யுமா பெய்யாதா, வெதர் எப்படி இருக்குது, எவ்வளோ தண்ணி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத அவங்க மெஷர் பண்ணிட்டு அதுக்கு வந்து இது கமாண்டிங் வரும். வாட்டர் ரூமில் இருக்க நம்மளோட வாட்டர் சென்ஸ் கமாண்டிங் வரும். இது கமாண்டிங் வரப்பே இங்கே ஃபீல்டில் உள்ள கேட் வால் வந்து சொலனைடு கேட் வால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். மோட்டர் ஸ்டார்ட்டாக இரிகேஷன் நடக்கும். தேவையான மாய்ஸ்டர் லெவல் வந்த உடனே கட் ஆஃப் ஆயிரும். சாயலில் வந்து ஏர் வாட்டர் பேலன்ஸை 24x7 மெயின்டைன் பண்ணும். அப்படி மெயின்டைன் பண்ணுறப்ப என்னாகும்னா அந்த ஒரு பிளான்ட்டில் உள்ள ஒயிட் ரூட் தான் வந்து பிளான்ட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ட்டை ஃபுல்லாக அட்டேக் பண்ணும். ஸோ 24x7 ஏர் வாட்டர் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறப்ப நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரி 100% பிளான்ட் அப்டேக் பண்ணும். அப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து 50% ஈல்டு ப்ளஸ் 50% உரம், 50% மகசூல் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஃபெட்டிகேஷன், எவ்வளோ வெரைட்டி ஃபெட்டிகேஷன், நீங்கள் எவ்வளோ வாட்டர் சாலிபிள் வந்து வெரைட்டி இருக்கோ அது நீங்கள் எந்தெந்த பிளான்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம டேங்க்கில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். எந்த டேட்டில் எந்தெந்த டேங்க்லேருந்து எவ்வளோ குவான்டிட்டி போகணுமோ அதை வந்து நம்ம முன்னாடியே ஃபீட் பண்ணிடுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்ட் ஆயிரும். இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். சரிங்க.